வணக்கம் அண்ட் வெல்கம் டு நெட்ஃப்ளிக்ஸ் இந்த வீடியோவில் த்ரில்லர் ரசிகர்களுக்காகவே ரெண்டு வெறித்தனமான டிவி சீரியஸ் வந்துக்கிட்டு இருக்குது வர செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆக போது அதில் ஒன்று ஹெச்பிஓ மேக்ஸ் ஒரிஜினலான ரைஸ்டு பை வூல்ஸ் இதில் நம்ம ராக்னர் லவத் ப்ரோக் மார்க்கஸ் அப்படின்ற கேரக்டரில் திரும்ப வெறித்தனத்தை காட்ட வந்துக்கிட்டு வந்துக்கிட்டுருக்காரு இன்னொரு வெப் வெப்சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினலான ராட்சட் இதில் சாரா பால்சன் லீல் ரோல் பண்ணுறாங்க இதுவும் ஒரு புக்காக பேஸ் பண்ண ஸ்டோரி தான் ஸோ இது ரெண்டை பற்றியும் மேலும் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு ரைஸ்ட் பை உல்ஸ் பற்றி பார்த்துடலாம் நம்ம ராக்னர் லோத் ப்ரோக் அதாவது ட்ராவிஸ் ஃபிமல் அவர் மார்க்கஸ் அப்படின்ற கேரக்டரில் இதில் ப்ளே பண்ணுறாரு இதில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் மதர் அப்படின்ற கேரக்டர் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி விக்கிபீடியாவில் இருக்குது பட் இந்த மதர் அப்படின்ற கேரக்டர் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு இவங்களுக்கு அசிஸ் பண்ணுறதுக்கு ஃபாதர் அப்படின்ற ஒரு ஆண்ட்ராய்டு கூட இதில் இருக்குது இதனுடைய ஸ்டோரி பற்றி பார்த்தோம்னா இந்த மதர் ஆண்ட்ராய்டு ஒரு பெரிய போராள பூமியாக அழிஞ்சு போயிடுது அதனால இவங்க ஒரு மிஸ்டீரியஸ் பிளானெட்டில் இவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அது என்ன டாஸ்க்னா அந்த பிளானெட்டில் இவங்களுக்கு நிறைய சில்ட்ரன்ஸ் அதாவது குழந்தைகளை வளர்க்க வளர்க்கணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அந்த டாஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் தான் இதனுடைய ஸ்டோரியாக நமக்கு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க இந்த சீசன் ஒன் பொறுத்தவரை மொத்தம் பத்து எபிசோட்ஸ் இருக்குது ட்ரெய்லர் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருக்கு ட்ரெய்லரில் நம்ம ராக்னர் லோத்புரக் அதாவது மார்கஸ் இதில் ஸோ அவரோட வாய்ஸ் கேட்குறதுக்கு அவ்வளோ பம்பாக இருக்குது கண்டிப்பாக இந்த டிவி சீரீஸில் இவரோட கேரக்டர் வேறு லெவலில் இருக்க போகுது ஏன்னா நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னாலே உங்களால் கன்ஃபார்ம் பண்ணிட முடியும் அந்தளவுக்கு வெறித்தரமான ஒரு வெயிட்டான ரோலில் வந்து ப்ளே பண்ண போகிறாரு நம்ம ராக்னர் புரோக் ஸோ மட்டும் இல்லாமல் மதர் ஆண்ட்ராய்ட் கேரக்டர் ட்ரெய்லரில் மூன்று பன்றிகளை பற்றின ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க ரொம்ப ஷார்ட்டான ஸ்டோரி தான் எனக்கு ட்ரெயிலர் ரொம்ப ஸ்டார்ட்னால ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுவாங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது மட்டும் இல்லாமல் சீன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் வச்சுருந்தாங்க கண்டிப்பாக இந்த ஒரு டிவி சீரீஸ் ஹெச்பிஓ மேக்ஸோட ஒரு பெரிய ஹிட்டாக போகுது இந்த வருஷத்தில் அது மட்டும் இல்லாமல் இதை டேரக்ட் பண்ணுறவர் ரிட்லி ஸ்காட் இவர் பற்றி சொல்லணும்னா இவர் எல்லா ஜானர்லையும் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் கொடுத்தவர் தான் ரிட்லி ஸ்காட் எக்ஸாம்பிளுக்கு ஏலியன் ஸோ அது டிஃப்ரெண்ட் ஜானர் பிளேட் ரன்னர் அது ஒரு ஜானர் கிளாடியேட்டர் அது ஒரு ஜானர் தி மார்ஷியன் அது ஒரு ஜானர் இந்த மாதிரி எல்லா ஜானர்லேயும் பூந்து விளையாண்டு எல்லாத்துலேயும் பிளாக் போஸ்டர் படங்கள் கொடுத்தவர் தான் ரிலீஸ் கார்ட் ஸோ அவர் தான் இந்த டிவி ஷோவை வந்து டைரக்ட் பண்ணுறாரு ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரெய்லர் பாருங்கள் உங்களுக்கு அந்த ஒரு செப்டம்பர் த்ரீ அப்போது ரிலீஸ் ஆக போகுது பட் உங்களால் வெயிட் பண்ண முடியாது சீக்கிரம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ராக்னர் லோத் ப்ரோக்கோட ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு கம்பேக் மாதிரி இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரோட வாய்ஸை வந்து இங்கே ட்ரெய்லரில் கேளுங்கள் அப்படியே நமக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு சூப்பரான ஃபீல் கொடுக்கும் கண்டிப்பாக இந்த சீரிஸ் வேறு லெவலில் இருக்க போகுது ஸோ நீங்கள் நான் இங்கே பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் தாராளமாக பாருங்கள் அடுத்து தான் நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினலான ஆனால் இந்த ராச்சட் அப்படின்ற டைட்டில் நர்ஸ் மில்டர் ட்ராச்சட் அப்படின்ற கேரக்டரை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைட்டில் தான் இந்த ரேச்சட் ஒன் ஃப்ளூ ஓவர் த குக்கூஸ் நெஸ்ட் அப்படின்ற புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த டிவி சீரிஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இதே நேமில் ராட்சட் அப்படின்ற நேமில் ஒரு படமும் வந்திருக்கு அந்த படத்துலேருந்து ஒரு ப்ரீகோல் மாதிரி தான் இந்த டிவி சீரீஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டிவி சீரீஸோட கிரியேட்டர் அமெரிக்கன் ஹாரர் ஸ்டோரியை க்ரியேட் பண்ணவங்க தான் இதையும் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க ரயான் முர்ஃபி அப்படின்றவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஸோ இதில் லீட் ரோல் பண்ணுறவங்க அதே அமெரிக்கன் ஹாரர் ஸ்டோரியில் லீட் ரோல் பண்ண சாரா பால்சன் தான் இதுலேயும் பண்ண போகிறாங்க ஸோ இந்த ஒரு ரேச்சர்ட் அப்படின்ற டிவி சீரிஸோட கதையை பற்றி சொல்லணுன்னா ஆல்ரெடி இதுக்கும் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒரு வேர்ல்டு வாரில் நர்ஸாக வேலை இருந்தவங்க ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வராங்க ஸோ அங்கே வந்து சாதாரண நர்ஸாக இருக்கவங்க எப்படி ஒரு சைக்கோவாக ஒரு மான்ஸ்டராக மாறி அங்கே இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க தான் இதனுடைய ஸ்டோரியாக இருக்க போகுது இந்த ஸ்டோரி கேட்குறப்பவே வெறித்தனமாக இருக்குது ட்ரெய்லரும் ரொம்பவே வெறித்தனமாக இருந்தது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லருமா இருந்தது ட்ரெயிலர் பார்க்குறப்போ கண்டிப்பாக ஏன்னா இந்த மாதிரி ஒரு சைக்கோ கேரக்டர் உள்ள ஒரு ஸ்டோரி எல்லாம் அதுவும் லேடி வந்து மெயின் ரோல் பண்ணுறாங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக ரொம்பவே ஒரு வித்தியாசமாக இருக்குது எனக்கு வந்து வெயிட் பண்ண முடியல அந்தளவுக்கு ட்ரெய்லரும் இருந்தது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு வெப் வெப்சீரீஸும் வேறு லெவலில் வரப்போது இந்த ராட்சட் அப்படின்றது வந்து செப்டம்பர் எயிட்டீன் அப்போ ரிலீஸ் ஆகுது ரைஸ்ட் பை உல்ஸ் வந்து செப்டம்பர் த்ரீ அப்போ ரிலீஸ் ஆகுது பட் ரைஸ்ட் பை ஊல்ஸு ஒவ்வொரு எபிசோடாக வார வாரம் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் பட் இந்த ராச்செட் ஒரே நாளில் வந்துடும் ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து மொத்த எபிசோட்டையும் வந்து ஒரே நாளில் தான் விடுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு டிவி சீரீஸ்க்கும் நான் வெறித்தனமாக வெயிட் பண்ணுறேன் நீங்கள் எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் மறுபடியும் வீட்டில் சந்திக்கிறேன் நன்றி